சாப்பிடுங்க. சரோ நீ சாப்பிடு. இருக்கட்டங்க, நீங்களும் சாப்பிடுங்க, இது ரொம்ப ருசியா இருக்குங்க. ஆமா சரோ, தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிடும்ல, அதனால ருசியா தான் இருக்கும். அப்படின்னா இதை வீட்டுல வச்சு சாப்பிட்டா ருசியாவே இருக்காதா? ருசியா தான் இருக்கும். என் பொண்டாட்டி கையால தந்தா எல்லாமே ருசியா தான் இருக்கும். பாருங்க. சரோ, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கல, அதான் உன்னையவே பாத்துட்டு இருக்கேன். எனக்கு படத்தை விட உன்னை இப்படி சந்தோஷமா பார்க்கதான் பிடிச்சிருக்கு சரோ. அப்படியே அனன், நான் இனி எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் அனன். சரி சரோ, படத்து பாருங்க அனன். நீங்க என்னையவே பாத்துட்டு இருந்தா நான் எப்படி படம் பார்ப்பேன்? நீ பாரு சரோ, படம் உன் முகத்துலதான் எனக்கு தெரியுதுல, உன்னை பாத்துக்கிடியே. போங்க அனன். என்னமா இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாணிக்கம், இந்த சாரோஜா பங்குசனுக்கு போறேன்னு சொன்னா மணி நாலாவது, என்ன போனவே வரவே இல்ல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மா அவங்க இப்ப வர மாட்டாங்க, மா அவங்க வர்றதுக்கு என்ன நேரம் ஆகும்? மா அது வந்து ஃபங்க்ஷனுக்கு போனா பொதுவா லேட் ஆகும்ல, அதனால சொன்னேன். ஏம்மா ஆனந்த் வரதுக்கு லேட் ஆகும்மா? ஏன் ஆனந்த் வரதுக்கு லேட் ஆகும்? அவன் எங்கே போனா? தோட்டத்துக்கு தானே போயிருக்கான். இல்லம்மா, ஆனந்தும் வெளியே தான் போயிருக்கான். அவன் எங்க போயிருக்கான்னு கேட்டேன். தெரியலம்மா, அப்பா தான் எங்கேயோ அனுப்பி விட்டுருக்காங்க. என்னது என்னதான் நடக்குமே புரியல. அப்ப இன்னைக்கு நான் தான் பால கறந்து காபி போடணுமாங்க. ஒரே தலைவலியா இருக்கு. இந்த சாரோஜா கிட்ட போகும்போது திரும்ப திரும்ப மா இல்லம்மா, இது வரைக்கும் போனதே இல்லல்ல, இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. குழந்தையும் வர ரொம்ப ஆசைப்படுறா. மா அப்படினா நாளைக்கு கூட்டிட்டு போட்டுமா? உடனே நாளைக்கு கூட்டிட்டு போடுமாங்க. ஒரு வாரம் போட்ட பரவ போலாம். சொன்ன உடனே எல்லாம் செய்யணும்ல, அவசியம் இல்ல மாணிக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்களோட பேச்சையும் கேளுங்க. அண்ணா ஆனந்துக்கும் சாரோஜாக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இன்னைய வரைக்கும் வெளியே போனோன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நேத்து கல்யாணம் முடிஞ்சு வந்தவளுக்கு உடனே வெளியே போயிருந்தாங்க. மா எல்லாத்துக்கும் இப்படி சொன்னா என்னமா பண்ண முடியும்? நீ பாரு மாணிக்கம், வீட்டுல இந்த சாரோஜா
சாரிமா குழந்தைய வர சொல்ற. ஏங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு குழந்தை. நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க போவோம். இல்ல குழந்தை, நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேனா, எங்க அம்மா இன்னைக்கு போக வேண்டாம், இன்னொரு நாள் போலான்னு சொல்லிட்டா. ஏன், எதுக்கு, என்னங்க சொல்றிய? கூட்டு போறேன்னு தான் சொன்னிய. குழந்தை வீட்டுல சரோஜாவும் என் தம்பியும் இல்லல்ல, அதனால எங்க அம்மா இன்னைக்கு போக வேண்டாம், இன்னொரு நாள் போலான்னு சொல்லிட்டா குழந்தை. அவங்க போனா என்னங்க, நம்ம போயிட்டு வருவோம். குழந்தை எங்க அம்மா தான் அப்படி சொல்றா குழந்தை. அவங்க வீட்டுல இல்ல, நீங்களும் இன்னைக்கு வெளியே போவாதீங்க, இன்னொரு நாள் போங்கன்னு. நான் கேட்டு பார்த்துட்டு வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? உன்னை எங்க அம்மா கூப்பிட்டா போவியா குழந்தை? எதுக்கு, எதுக்கு இப்ப கூப்பிட்டாவே? சரோஜாவும் இங்க இல்லல்ல குழந்தை, அதனால ஏதோ வேலை இருக்கும், அதுக்குதான் நீ கூப்பிட்டா போ. என்னது வேலை செய்யணுமா? ஐயோ, என்னால முடியாது. நம்ம இங்க வீட்டுல இருந்தாதான் ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பா. வெளியே போயிடலாம் வாங்க. குழந்தை சொன்ன ஒரு வார்த்தை கேளு குழந்தை, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. எங்க அம்மா எனக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா. வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கும், பால் கறக்கணுமா, காஃபி போடணுமா, அதனாலதான் உன்னை ஹெல்ப்புக்கு வர சொல்ற குழந்தை. நீ போய் வீட்டுல வேலையை பாரு. அந்த சரோஜா மட்டும் வெளியே போயிட்டா, நான் மட்டும் எப்படி ஒத்தையில வேலை பார்க்க முடியும்? நம்மளும் வெளியே போல வாங்க. குழந்தை உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு நாள் வேலை செய்யணும்னா இவ்வளவு கஷ்டமா உனக்கு? நான் சொல்லிட்டே எங்க அம்மா கூப்பிடுறா போன்னு, இப்படி நின்றுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, நான் கிளம்பிட்டு என்னால வேலை செய்ய முடியாது. என்னமோ பண்ணு குழந்தை, நீ எங்க அம்மாட்ட பேசிக்க, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். வெளியே போமான்னு கேட்டவுடனே சரின்னு சொன்னாரு. இப்பவே கூட்டிட்டு போறேன், கிளம்புனியும் சொன்னாரு. இப்ப என்னடானா, எங்க அம்மா கூட போய் வேலையை செய்ய, நான் தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி ஆசையா கிளம்பிட்டு எப்படி போய் இன்னும் வேலை பார்க்க முடியும்? வர வர இவர் சரியே இல்லம்மா. குழந்தைய நீயே கூப்பிட்டுக்கோமா, எனக்கு தோட்டத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போறேன். நான் சொல்லிட்டமா, இருந்தாலும் நீயும் கூப்பிடு. அத்தை சரோஜா 6 மணிக்கு வந்துருவால, வந்த பிறகு கரப்பா. இல்லத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எத்தை நான் தான் இல்லத்தை, தூத்து பெருக்கி நான் வேணா அள்ளியே, நான் பால் கறக்க மட்டும் வரமாட்டேன். எனக்கு மாட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னது காப்பியோ? ஆமா காப்பி தான் போடு. அத்தை நான் காப்பி போட்டா ருசியா இருக்காத? சரி அப்ப டீ தூள் இருக்கு, டீயாவது போடு. எத்தை அதுவும் எனக்கு எப்படி போடான்னு தெரியாத? என்னதான் தெரியும் உனக்கு, அந்த போடு எடுத்து கையில தான் வச்சிட்டு திரியா. சமைக்க கத்துக்க போறேன்னு சொல்லி தான் அந்த போடு உன் புருஷன் கையில வாங்கி தந்தா. ஒரு நாள் அத பார்த்து ஒழுங்கா சமைச்ச மாதிரினா இல்ல கேட்டா, அத்தை எனக்கு அது தெரியாது இது தெரியாது தெரியும். சரித்த, இப்படி ஒரு மர்ம